வெல்கம் டு லைஃப் வீடியோ வணக்கம் நாம் இன்னைக்கு முடக்கத்தாங்கீரையை வச்சு தோசை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் முடக்கத்தாங்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மூட்டு ஒலிக்கெலாம் ரொம்ப சிறந்த மருந்து இந்த மாதிரி இலைகளை மட்டும் நம்ம பறிச்சிக்க போகிறோம் பறிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி பறித்து வச்சுக்கோங்க பறிச்சிட்டு நல்லா கழுவிக்குங்க கழுவிட்டு இப்போ நம்ம வந்து மிக்சி சாரில் போட்டு இதை அடிச்சுக்க போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல சும்மா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ரெண்டு பேர்த்துக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு இலை எடுத்திருந்தேன் இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஊற்றுற ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்க முடியாது அந்த மாவில் நல்லா கலந்துக்கோங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இலையை கூட காய வச்சு பொடி பண்ணி கூட மாவில் கலந்து தோசை ஊற்றலாம் நல்லா கலந்துக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிருவோம் அதுதான் நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிடுவோம் பார்க்க நல்லா கலராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி கீரை தோசை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க நரம்புகளுக்கு கூட இது ரொம்ப நல்லது கழுத்து வலி மூட்டு வலி முதுகு வலி எல்லாத்துக்குமே நல்லா சிறந்த மருந்து இலையை வச்சு நம்ம ரசம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி கீரையை வச்சு தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா